சார், அவர் என்ன சொல்றாருங்கிறத பத்தி எனக்கு கவலையே இல்லை சார். ஆனா அவர் அப்படி சொல்லியிருக்க கூடாது. என்ன நம்ம சொல்ல வரோம்? ஒரு நபர் சொன்ன செய்தியை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, சொன்ன விதம்தான் எனக்கு பிடிக்கல. யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? எல்லார்கிட்டையும் ஒரே செய்தியை ஒரே மாதிரி என்னைக்காவது சொல்ல முடியுமா? சொன்னா எல்லாருக்கும் புரியுமா? வீட்டில் ஒரு 3 வயசு குழந்தை இருக்கு. அந்த 3 வயசு குழந்தைகிட்ட நீங்க பேசும்பொழுது உங்களுடைய வார்த்தைகள் வேற, உங்களுடைய குரலினுடைய ஏற்ற இறக்கம் வேற, இனிமை வேற, கடுமை வேற, எல்லாமே மாறிடுது. இது ஒரு 10 வயசு குழந்தைகிட்ட பேசும்போது செய்தி ஒன்றாகவே இருக்கலாம், ஆனால் அதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வார்த்தைகள் வேற, உங்களுடைய குரலினுடைய ஏற்ற இறக்கங்கள் வேற, அந்த வார்த்தைகளை எப்படி நீங்கள் கோர்த்து சொல்றீங்கிறது வேற. உங்களுக்கு ஒரு 35 வயசு அப்படின்னா உங்களவே வயசான ஒரு நபர்கிட்ட நீங்கள் பேசுறது வேற. 65 வயசு கண்டிப்பாக முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். ஆனால் இந்த வயசு மட்டும்தானா? இல்லையே. எதிரில் இருக்கிறவங்க புரிந்து கொள்றதையும் பொறுத்து தான் எல்லாம் இருக்கு. நான் கூட ஒரு காலத்தில் நம்பியிருக்கேன். என்ன நம்பியிருக்கேன் அப்படின்னா, வாட் யூ சே டஸ் நாட் மேட்டர், ஹவ் யூ சே மேட்டர்ஸ் அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக நான் பல பேர்கிட்ட சொன்னது உண்டு. எதிரில் இருக்கிறவங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொன்ன காலங்களும் உண்டு. எது வரைக்கும் தெரியுமா? இன்னொரு நபர் வந்து என்னை கொஞ்சம் திருத்தி விட்டுட்டு போனாங்க. நாம் எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் எதிரில் இருக்கிறவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது. இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு அரசகுமாரன், நல்ல அறிவுள்ள பையன், நல்ல அனுபவம் உள்ள பையன், அடுத்து அவன் தான் மன்னனாக போகிறான். அதற்குரிய எல்லா தகுதிகளும் இருக்குது, நல்ல இன்சொல் இருக்குது. அந்த இன்சொல் மட்டும் இல்லை, அதை சொல்ல வேண்டிய விதம் அவனுக்கு தெரியும், பக்குவம் தெரியும், எல்லாம் தெரிந்த அந்த இளவரசர் எதையோ தேடி வரும்பொழுது வழியில் ஒரு பெரிய ஞானியை பார்க்குறான். அந்த ஞானி அவருடைய பீடத்தில் உட்கார்ந்துட்டுருக்காரு, கண்ணை மூடி தியானத்தில் இருக்காரு. இளவரசன் அவர் எந்த விதமான தொல்லையும் கொடுக்கல. கண்ணை திறந்து அந்த ஞானி தியானத்திலிருந்து விடுபட்டு வெளியில் வந்து அவனை பார்க்குற வரைக்கும் அமைதியாக நின்றுட்டுருக்கு. ஆர்ப்பாட்டமே பண்ணலை. பக்கத்தில் இருக்கக்கூடிய அவன் அமைச்சர்கள் எல்லாம் கூட அமைதியாக இருக்காங்க. இவ்வளோ அமைதியாக இந்த பையன் இருந்ததை பார்த்ததே இல்லை அரசகுமரன். கண்ணை திறந்து பார்க்குறாரு, கீழே நின்றுட்டுருக்காரு அந்த அரசலங்குமரன். ஆனால் கொஞ்சம் உயரமான பீடத்தில் உட்காந்து ஞானி அவரை பார்க்குறாரு. வணக்கம் சொல்கிறார் இந்த அடுத்து வரப்போகிற ராஜாவாக போகிற இந்த அரசகுமரன். வணக்கம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் என்ன வேணும்ப்பா? நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. கேட்டதுக்கு எல்லாம் இருக்கிற இடத்துலேருந்தே ஞானி உயரமான இடத்துலேருந்தே ரொம்ப கருணை பொங்கக்கூடிய கண்களோட அப்படியே பார்த்து பதில் சொல்கிறார். பதில் எல்லாம் கையை கூப்பின கையை எடுக்காமல் அப்படியே இருந்து வாங்கிட்டு சந்தோஷமாக விடைபெற்று திரும்பி போகிறார் அந்த அரசகுமாரன். ஒரு 15-20 நிமிஷம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த நாட்டினுடைய அவங்களுடைய போர்ப்படையினுடைய தளபதி அவர் வராரு. அவர் அந்த அரண்மனையிலிருந்து தடதடன இந்த அரசகுமாரனை தேடி வராரு. இந்த ஆசிரமத்து முன்னால் வந்து நிற்கும்பொழுது தனது பீடத்திலிருந்து இறங்கி அந்த மகாபெரிய ஞானி வந்து வாசலில் வந்து நின்று அந்த சேனாபதியுடைய உயரத்திற்கே நின்று அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி முடிச்சிடுறாரு. சரி, அதுக்கப்புறம் யாரோ ஒரு சேவகன் வராரு. உடனே இந்த ஆசிரமத்தினுடைய படிகள்லேருந்து இறங்கி கீழே நிற்கக்கூடிய சேவகன் உயரத்திற்கே வந்து மறுபடியும் ஞானி பதில் சொல்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீடனுக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஞானி என்னமோ ஒன்று தான். பெரும்பாலும் சொன்ன செய்திகளும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா மொழி வேற, வார்த்தைகள் வேறையே தவிர செய்தியினுடைய உட்கருத்து என்னமோ ஒன்றாக தான் இருக்குது. ஆனால் எதற்காக ஒரு அரசகுமரன் இருக்கும்பொழுது பெரிய பீடத்தில் உட்காந்து பேசின அதே ஞானி அந்த தளபதி வந்தோடனே வாசலில் வந்து நிற்கிறாரு, சேவகன் வந்தோடனே கீழே இறங்கி போய் நின்று பேசுகிறாரு? இதை கேட்டுடலாம் அப்படிங்கிற முடிவில் அந்த ஞானியினுடைய காலடியில் உட்காந்து அந்த சீடன் கேட்குறான், எதற்காக இப்படி உங்களுடைய நிலையை நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்ன பொழுது சிரிச்சிட்டே அவர் சொன்னார், அந்த அரசகுமரன் மனதில் எந்த விதமான கர்வமும் கிடையாது, முழுமனதாக என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயிற்றவன். அதனால் என்னுடைய நிலையிலேருந்து நான் இறங்கி வர வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நிலையில் உட்காந்து நான் சொல்லும் பொழுது ஒரு குருக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய சீடன் எவ்வளவு பணிவோடு வாங்குவானோ அவ்வளவு பணிவோட பக்குவத்தோடு அந்த அரசகுமரன் வாங்கிட்டான். எனக்கு பிரச்சனையே கிடையாது, அவனுக்கு என் முன்னால் கர்வம் கிடையாது, நம்ம சொல்கிற அந்த ஈகோ அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. எதிரில் இருக்கக்கூடிய நபர் நம்மளுடைய வேவ் லென்த்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட ஒன்றாக வரும்பொழுது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல வார்த்தைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து சொன்னாலே போதும், தப்பர்த்தங்கிறது இடையில வரவே வராது, உறவு அவ்வளவு பொருத்தமாக போயிடும். ஆனால் அடுத்தது சேனாதிபதி, அவருக்கு நான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு நினப்பு உண்டு. எல்லாரும் மரியாதையை கொடுக்கறது மட்டும் இல்லை, வெளிப்படையாக கொடுத்தா மட்டும்தான் மரியாதைக்குரிய நபராக அவர் நினைப்பார்.
தன்னை பற்றின மரியாதையை அடுத்தவங்க கொடுத்தா மட்டுமே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். நான் ஒரு உயரமான இடத்துலேருந்து பேசினா கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில எந்த விதமான நல்ல ஒரு கான்வர்சேஷன் நம்ம சொல்கிறோமே உரையாடலுக்கு சாத்தியக்குறே கிடையாது. நான் ஒரு மனம் நிறைய என்ன தான் மண்டி இருக்குது அப்படின்னா நான் பெரிய ஆளுங்கிற கர்வம் மண்டி இருக்கு. அதற்காகவாவது நான் இறங்கி வந்து தான் ஆகணும். அவர் உயரத்துக்கு வந்தால் மட்டும்தான் ஆஹா ஞானி என்னை பார்த்தோன்னே இறங்கி வந்துட்டார் பத்தியா பயத்தில் அப்படின்னு மனதில் தோணும். அந்த சின்ன ஈகோக்கு அந்த நினப்புக்கு நான் தேனி போட்டால் மட்டும்தான் அவர் காது திறக்கும், நான் சொல்கிற செய்தி அவர் காதில் கேட்கும். சரி, அதுக்கடுத்தது சேவகன் அவருடைய நிலைக்கு அவ்வளோ கீழே இறங்கி போகணுமா அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்கிறாரு, அடுத்த ஆளுக்கு இன்னும் அடுத்த பெரிய பலம் வேணும், என்ன தாழ்வு மனப்பான்மை. யாரும் என் உயரத்துக்கெல்லாம் வரமாட்டாங்கப்பா, எல்லாரும் எங்கேயோ மேலே நிற்கிறாங்க அப்படிங்கிற நினப்பு மனதில் மண்டி போச்சுன்னா என்ன பேச்சும் எடுபடாது. அதற்காக அவருடைய உயரத்துக்கு நான் இறங்கி தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே சிஷ்யன் சொல்கிறான், இந்த அளவுக்கு எல்லாரையும் புரிஞ்ச நீங்கள் இறந்து போனால் எங்கே போவீங்க, கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவேன் அப்படின்னு அந்த குரு சொன்னோன்னு, இவ்வளோ நல்ல நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்களா சிரிச்சிட்டே அவர் சொன்னாரான், அப்படி ஒரு இடத்துக்கு போனால் மட்டும்தானே ஒன்ன மாதிரி நபர்களை பார்த்து உங்களை திருத்த முடியும் அப்படின்னு. அப்போ தான் அந்த சிஷ்யனுக்கு புரிஞ்சுதான், இவருடைய ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது அவரை பொறுத்த விஷயம் இல்லை, எதிரில் இருக்கிறவங்களுக்கானது. இப்போ கொஞ்சம் உறவு முறைகளை கொண்டு வந்து வைங்க. குழந்தைக்காக குழந்தை உயரத்தில் நின்று பேசுகிறோம், 10 வயசு குழந்தைக்காக 10 வயசு குழந்தை நிலையில் இருக்கிறோம், 25 நபரா 25 வயது நபர், 35ஆ 35, நமக்கு என்ன ஆகணும் சொல்கிற செய்தி எந்த விதமான பிசகும் இல்லாமல் அழகாக போய் அங்கே சேரணும். கம்யூனிகேஷனில் என்ன வரக்கூடாது, கேப் வரக்கூடாது. அந்த கேப் வருமோ அப்படிங்கிற அச்சம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, உங்கள் உயரத்தை ஏற்றவும் இறக்கவும் குறைக்கவும் குறுக்கவும் விசாலப்படுத்தவும் கொஞ்சம் கூட அச்சப்படாமல் செய்தி போய் சேர வேண்டியது தான் நம்ம கடமையே தவிர, என்னுடைய குட்டையோ நெட்டையோ இது யாராலும் அளக்கப்படாத ஒரு விஷயம்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல கர்வத்தை தூக்கி நகர்த்தி வச்சிடலாம். இந்த கதை சொல்லக்கூடியது அதுதான், உறவுகளை ஹேண்டில் பண்ணும்போது ப்ளீஸ் ஹேண்டில் தம் வித் அட்மோஸ்ட் கேர். சில பேருக்கு சில விதமாக சொன்னால் தான் புரியும், சில பேருக்கு எப்படி சொன்னாலும் புரியும். எதிரில் இருக்கிற ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதற்கு ஏற்ற மாதிரி ப்ளீஸ் அட்ஜஸ்ட் யுவர் ஃப்ரீக்வன்சி ஸோ தட் த கம்யூனிகேஷன் இஸ் கம்ப்ளீட். நமக்கு என்ன ஆகணும், காரியம் பெருசா வீரியம் பெருசா, காரியம் மட்டும்தான் நமக்கு மிகப்பெரிய விஷயம். எல்லாரும் நம்ம சொல்கிறத கேட்கறதுக்கு காதை திறக்கணும்னா உங்கள் உயரத்தை ஏற்றவும் இறக்கவும் கொஞ்சம் கூட அச்சப்படாதீங்க. Wow.